ॐ क्षीरपुत्राय विद्महे अमृततत्त्वाय धीमहि தன்னு சோம பிரச்சோதையாத்து ஸ்ரீ குருப்யோ நமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மூன்றாம் பெரை சந்திர தரிசனம் சந்திரமோலீஸ்வரரையும் சந்திர பகவானையும் வணங்கி இன்று நாம் இப்படி கேட்க நமது வறுமை நீங்கி செல்வம் பெருகும் நமது முற்பிறவி பாபங்கள் அழியும் என்பது ஐதீகம் நாம் பதிவுக்குள்ள போகலாம் இன்று ஆடி மாதம் சந்திர தரிசனம் அற்புதமான நாள் சுபிக்ஷத்தை தரக்கூடிய நாள் நாம் இன்று தவறாமல் நமது குடும்பத்துடன் சந்திர தரிசனம் செய்வோம் இதனை கண்டால் சிவ தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பிறை சிவபெருமான் திருமுடி மேல் இருக்கிறது அல்லவா பிறையை தரிசிக்கும் போது பிறையணிந்த பெருமானையும் நாம் தரிசிக்கின்றோம் பிறையை தொடர்ந்து வணங்குவதால் அளவிட முடியாத புண்ணியத்தை பெறலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாள் சந்திர தரிசன நாள் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான திவித்திய திதியில் தெரிய நிலவு மிக அழகாக பிரகாசமாக இருக்கும் முற்பிறவி பாபத்தை இந்த பிறையானது தோன்றும் நாம் தரிசனம் செய்ய வேண்டியது வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் சந்திர தரிசனமே மிக அபூர்வமான தெய்வ தரிசனம் நமது முற்பிறவி பாபத்தை போக்கும் சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னம் நமது காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கே நமது முன்னோர்கள் பெரியோர்கள் இதை காண வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் நீச்சமாயிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது அவர்கள் மூன்றாம் பிறையில் சந்திர தரிசனம் செய்ய ஆயுள் தோஷம் நீங்கி ஆயுள் ஒரு மேல் காமாட்சியம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி அல்லது பருத்தி நூல் திரி போட்டு தீபம் மேற்கு முகம் இருப்பது போல் ஏற்றி வெளியில் வைத்து வந்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் நாம் இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும் அவர்களிடம் அதாவது பார்த்து நாம் கையேந்தி வணங்க வேண்டுமாம் நமது நேர்மையான தேவையை வேண்டுதல்களை கேட்க வேண்டும் இதற்கு முன் நாம் காலையில் காகத்திற்கோ ஏதோ ஒரு உயிரினத்திற்கோ உணவு தண்ணீர் ஏதோ ஒன்று வைத்திருப்பது அவசியம் மேலும் சந்திரனிடமும் சரி வேறு எந்த தெய்வத்திடமும் சரி நாம் நமக்கு வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியே கேட்க வேண்டும் அதுதான் யாச்சகம் பெறுவது ஏன் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ண அவரவருக்கு பிக்ஷையிடுகிறார் அதனால் நாம் அடிப்பணிந்து முழுமனதோடு வணங்க நமது நேர்மையான வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் இப்போது நாம் நமஸ்காரம் செய்யும் போது இந்த நமஸ்கார மந்திரத்தை சொல்ல வேண்டும் சந்திர நமஸ்கார மந்திரம் ஓம் ீரப்பு அமத்தயமீ தன்னோ சோம ஓம் சந்திராய நமக ஓம் சோமாய சோமா ஓம் இந்திர ஓம் நஷாக்காய நம ஓம் கலாமய நம ஓம் சுதாதராய நம ஓம் நஷாபய நம ஓம் சிவசேகராய நமக ஓம் அமத்தீதி தம ॐ तमोज्ञानाय नमः ॐ राजराजाय नमः ॐ शशाङ्कदेवाय नमः ॐ चन्द्राय नमः ॐ ॐ पद्मध्वजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो चन्द्रप्रचोदयात् ॐ चन्द्राय नमः சூரிய நமஸ்காரம் போலவே இது சந்திர நமஸ்கார மந்திரம் இது நமது உடலில் உள்ள மூலாதாரம் முதல் சகஸ்ராரம் வரை உள்ள சக்கரங்களை தூண்டி நமக்கு நன்மை தரக்கூடியது நமது மனதிற்கு ஆரோக்கியம் தரும் ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை தவறாமல் இந்த தினத்தில் பாராயணம் செய்து பின் சந்திரமௌளீஸ்வரரை வணங்கி ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று பதினோரு முறை கூறி இந்த தீபத்தை சுற்றி வளம் வந்து நமஸ்கரிக்கும் பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல்

எண்பதுக்கும் மேல் ஆயுள் பெறுவதும் நிச்சயம் அப்படின்னு நவகிரக புராணம் சொல்றது ஆக மகிமை பெற்ற இந்த சந்திரபிரை தரிசனம் செய்தால் அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் கேட்ட வரம் கிடைக்கும் செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும் மறவாமல் இன்று சந்திர தரிசனம் செய்வோம் பலன்களை பெறுவோம் ஓம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ சந்திராய நமக ஸ்ரீ குருபியோ நமக நல்லதே நடக்கும் நமஸ்காரம்